ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் யூடியூப்ல குழந்தைகள் சம்பந்தமான வீடியோஸை எப்படி உருவாக்கி போடலாம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற வீடியோஸை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, பட் எத்தனை பேர் நீங்கள் கண்டினியூ ரன் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு உருவாக்கின அந்த சப்ஸ்கிரைபரோட சேனலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினரா யூடியூப்ல வந்திருக்கீங்க, உங்களுக்கான கார்ட்டூன் வீடியோஸ் நீங்கள் எளிமையாக மேற்கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வேறு எந்த வீடியோவும் பார்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பாருங்கள். இதிலே உங்களுக்கு தேவையான எளிமையான ப்ராசஸில் நீங்கள் எப்படி உருவாக்கலாம் அந்த மெத்தட் நம்ம அதில் சொல்லியிருப்போம். ஸோ அந்த பேய்கள் சம்மந்தமான வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதிலே என்னுடைய ஃபோன் நம்பரும் இருக்கும், நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும், உங்களுக்கு நான் முழு டீட்டெயில் நான் அதில் கொடுத்துருவேன். அதில் இருக்கிற கார்ட்டூன் கேரக்டரை வச்சு நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு தேவையான கார்ட்டூன் வீடியோஸ் நீங்கள் எளிமையாக உருவாக்கிக்கலாம். உங்களுக்கு இன்னும் அதிகமான டீடைல் வேணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபரோட சேனல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுமையா கிட்ஸ் டிவி தான். ஸோ நீங்கள் இந்த ஹேண்டில் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த சேனல் உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் பாருங்கள் லைஃப் டைம் பார்த்தோம்னா 46 வீடியோஸ் போட்டிருக்காங்க, 62,000 வியூஸ் போயிருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 30 டேஸ்ல மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 4 வீடியோஸ் போட்டிருக்காங்க, 1.73K வியூஸ் போயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பிகினிங் ஸ்டேஜில் இது கம்மியாக தான் வரும், போக போக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த சேனல் எப்போ ஓப்பன் பண்ணாரு அப்படின்றத நம்ம அபவுட்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். 2023 ஜூன் மாதம் 14 ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 2 மாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது இந்த சேனல் ஓப்பன் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம வீடியோ போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். லேட்டஸ்ட்டாக போட்டதும் சரி, இவங்க ஃபஸ்ட்டு போட்ட வீடியோஸும் சரி, செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு போட்ட வீடியோஸோட அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி போடுறாரு. எதுக்கு இந்த மாதிரி சேனல் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டினா, நீங்கள் பிகினராக யூடியூப்பில் வரும்போது இந்த மாதிரி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணுறத விட இவங்களை நம்ம ஒரு காம்படிட்டராக எடுத்துக்கணும். இவங்க எந்த மாதிரி மேக் பண்ணி போடுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் மேக் பண்ணி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுன்னு வீடியோஸ் உருவாக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவரும் பிகினர், நீங்களும் பிகினராக இருக்கும்போது நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன்றீங்க, நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸ் நீங்கள் மாற்றி மாற்றி பார்க்க பார்க்க உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக உருவாகணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பொறுத்து அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலோட ஓனர் என்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு, ப்ரோ என் சேனல் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. இதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம அவருக்கு சொல்கிறத விட மொத்தமாக நம்ம சொல்லும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது நேம் தான் நான் சொல்லுவேன். இப்போ நேம் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து இண்டிவிஜுவல் பர்சனுக்கான நேம் வச்சிருக்காரு, பட் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஒரு ப்ரொஃபஷனல் நேம் எதனா விற்க தந்தால் வச்சுக்கோங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக விற்கலாம் நான் வேணான்னு சொல்ல வரல, பட் நீங்கள் ப்ரொஃபஷனலாக விற்கும்போது அதோட அட்ராக்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வர சப்ஸ்கிரைபரும் அந்த நேமை பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ இன்ஃபோ பெல், தமிழ் மோரல் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி நேம்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண தோடும். இன்னும் நிறைய நேம்லாம் இருக்குது, பட் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான நேமை நீங்கள் சூஸ் பண்ண முடியுமா சூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த சேனல் ஆட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் நீங்கள் ஹை குவாலிட்டியில் மேக் பண்ண முடிஞ்சால் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப பெஸ்ட் எதுன்னு நான் பார்த்தோன்னா இவர் வச்சிருக்க தம்ப்நெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டியில் மேக் பண்ணி போட்டிருக்காரு. இது எல்லாமே பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் எப்படி மேக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மேக் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த தம்ப்நெயில் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் இதில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸை ப்ளே பண்ணி பாருங்கள், நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா அவர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு, நல்லா தான் இருக்குது, பட் அவர் வாய்ஸுக்கு பேக்கில் இருக்கிற ஒரு நாய்ஸ் கொஞ்சம் அதை கேன்சலேஷன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான சவுண்ட் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோஸில் பாருங்கள் அனிமேஷன் அவர் மேக் பண்ணும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சிருக்காரு, பட் இன்னும் இந்த ஜூம் இன்னு ஜூம் அவுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அனிமேஷன் பண்ணும்போது தான் இன்னும் இந்த வீடியோஸ் வந்து பர்ஃபெக்டாக அமையும். ஸோ அப்போ இந்த வீடியோஸ் மூலமாக நான் அவருக்கு நான் சொல்லிடுறேன், ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட வீடியோஸ் நீங்கள் ஜூம் இன்னோ ஜூம் அவுட்டோ பண்ணி நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய கார்ட்டூன் வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், அதில் அவங்க எப்படி ஜூம் இன் பண்ணுறாங்க ஜூம் அவுட் பண்ணுறாங்கன்றத பாருங்கள். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் அந்த கேரக்டருக்கு நம்ம ஜூம் இன் பண்ணும்போது தான் அது வந்து கொஞ்சம் ரியாலிட்டியாக அமையும். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க, பட் பிகினராக வரும்போது நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பட் நீங்கள் இதை பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் வேறு எந்த குறையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, எல்லாமே சூப்பராக தான் பண்ணியிருக்காரு. பட் என்னென்ன குறைன்றதை நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் காம்பிட்டர் எப்படி போட்டிருக்காங்கன்றதை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு தான் உங்களை நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது. ஸோ நீங்கள் பிகினராக யூடியூப்பில் வந்திருந்தீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இவங்க எந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடுறாங்க, நாமளும் அந்த மாதிரி போடலான்றதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சப் டு சப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லவே மாட்டேன். நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் உன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், அடுத்த நான் என்கரேஜே பண்ண மாட்டேன், அப்படி பண்ணவும் கூடாது. நீங்கள் உங்களுக்கு யாரான காம்பிடேட்டராக இருக்கான்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தேவையில்லாத யாரையும் நீங்கள் பண்ண வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புரியல டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் வேறு என்ன கேட்க நினச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.